ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தை 1ஆம் தேதி பொங்கல். அதாவது இன்னைக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து பொங்கல் வந்து ஏன் நம்ம கொண்டாடுறோம், எதனால் நம்ம கொண்டாடுறோன்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். பொங்கலுடைய வரலாறு அதை பற்றி நம்ம முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதாவது ஆடி மாதத்தில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து விதை வைப்பாங்க. விதை விதைச்சி அந்த பயிர்லாம் வந்து அறுவடைக்கு தை மாதத்தில் வந்து ரெடி ஆகிடும். தை மாதத்தில் ரெடி ஆகிடும். அப்போ ரெடி ஆன பிறகு அந்த தை மாதத்தில் அந்த புதிய அரிசி, அந்த அறுவடை செஞ்ச புதிய அரிசியை எடுத்து, புதுசாக இருக்கும் அந்த அரிசி, பச்சை அரிசியை எடுத்து புது பானையில், பொங்க பானையில் வந்து பால், அப்புறம் வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து அதை போட்டு பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு 3 தடவை கத்திட்டு அழகாக வந்து பொங்கல் வைப்போம். அது தை மாதத்தில் பண்ணுவோம். அதுக்காக நம்ம சூரிய பகவானுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற நாள் தான் வந்து பொங்கல் திருநாள். அதே மாதிரி கால்நடைகள் பார்த்திங்கன்னா வந்து மாடு, மாடு வந்து நம்ம வந்து மாட்டுப்பொங்கல்னு நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு கொண்டாடுறோம் மாட்டுப்பொங்கல்னு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, பொங்கல் திருநாள் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து வடை, உளுத்தம்பருப்பு வடை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் வந்து பொரியல், பெங்களூர் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளியை போட்டு ரசம் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அது இன்றைக்கி வந்து அவாவா விருப்பம் என்ன பண்ணுறீங்களோ. பட் ஆனால் வந்து சக்கரை பொங்கல் வந்து முக்கியமானது. பட் காலம் மாற மாற இன்றைக்கி இப்போது இருக்கிற மாடர்ன் டேஸில் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுறான்னா, குக்கர்லேயே வந்து இந்த மஞ்சள் கொத்து கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு குக்கர்லேயே பண்ணுறா. பட் ஆனால் ஆக்சுவலாக ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா வந்து பொங்கப்பானை, புதுசாக இருக்கிற பொங்கப்பானையில் வந்து தான் நம்ம வந்து புது பச்சை அரிசி எடுத்து போட்டு பால் கொதித்து பொங்கி வரும்பொழுது தான் வந்து நம்ம அதில் வந்து அரிசி போட்டு நம்ம வந்து அந்த ஒலை கொதிக்கும் பொழுது பொங்கலோ பொங்கல்னு கத்தி நம்ம வந்து பொங்கல் கொண்டாடணும். அதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். வீடெல்லாம் வந்து மாவளை தோரணம் எல்லாம் வந்து மஞ்சள் கொத்து அப்புறம் கரும்பு இதெல்லாம் வச்சு வந்து பகவானுக்கு நைவேத்தியமாக நாம் படைப்போம். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கணும், எல்லாம் வந்து நல்லா நல்லதாகவே நடக்கும். வந்து மனசில் பகவானை வேண்டிட்டு ஒவ்வொன்றும் வந்து இந்த பால் பொங்கி சக்கரை பொங்கல் பொங்கி வரா மாதிரி நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உள்ளங்களும் வந்து பழசு பழசெல்லாம் போய் புதுசாக வந்து இந்த வருடம் பூரா நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால தான் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது நம்ம அந்த பழமொழியும் நம்ம கூட சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறோன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி தை பொங்கல் நம்ம பாத்துல பாருங்கள். பொங்கல் ரெடியாக எடுத்து பாருங்கள். மணக்க மணக்க நல்லா நெய் மணக்க நல்லா முந்திரி திராட்சையோட சக்கரை பொங்கல் ரெடியாக எடுத்து பாருங்கள். அடுத்தது உளுத்தம்படை, இது உளுத்தம்படை. இது அடுத்தது வந்து சுண்டல், அது கடலப்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டி அப்படியே நான் பண்ணியிருக்கேன். இது சுண்டல், கடலப்பருப்பு சுண்டல். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி. வெள்ளரிக்காயை பொடி பொடியாக நறுக்கி தயிரில் போட்டு உப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கேன். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் இது சௌ சௌ கறி பொரியல், கடலப்பருப்பு பயத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டி சௌ சௌ பொரியல். இது அப்புறம் சாதம், அப்புறம் தக்காளி ரசம். இதான் வந்து இன்னையோட பொங்கல் நைவேத்தியம். பொங்கல் நைவேத்தியம் இன்னைக்கு தை மாதம் பொங்கல் நைவேத்தியத்துக்கு எங்காத்துல இன்னைக்கு உளுத்தம் வடை, கடலப்பருப்பு சுண்டல், வெள்ளரிக்காய் பச்சடி, பெங்களூர் கத்திரிக்காய் சௌ சௌ பொரியல், அதுக்கப்புறம் தக்காளி ரசம், சாதம், இதெல்லாம் எங்காத்து மெனு இன்னைக்கு. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
ஃபேஸ்புக்கில் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.